அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகுந்தன். இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கறது சம்பந்தமா பல்வேறு தகவல்களை வந்து பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ஏன் வந்து முட்டை கொடுக்கணும், எந்த வயது முதல் கொடுக்க ஆரம்பிக்கலாம், எப்படி கொடுக்கணும், முட்டை கொடுக்கறதுனால அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை கொடுக்கலாம், முட்டை சாப்பிட்டா சூடா இல்லையா, கோழி முட்டை, வாத்து முட்டை, காடை முட்டை இதெல்லாம் வந்து சிறந்த முட்டை எது, கடைசியா எக் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடும்போது என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், இது மாதிரி பல்வேறு தகவல்களை வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு ஏன் முட்டை கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே தெரியும் முட்டையில புரத சத்து இருக்கு அப்படின்னு. ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், முட்டையில இருக்கிற புரத சத்தை வந்து ரெஃபரன்ஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடுற எல்லா உணவுப் பொருள்லையும் புரத சத்து இருக்கு. ஆனா அந்த புரத சத்து முழுமையா நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு நம்ம குடல்ல டைஜஷன் ஆயிட்டு அதுல இருக்கிற புரத சத்து உறிஞ்சப்பட்டு அது நம்ம உடம்புல யூட்டிலைஸ் ஆகிற பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு உணவுக்கும் மாறுபடும். அதைத்தான் வந்து நெட் புரோட்டீன் யூட்டிலைசேஷன் NPU அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டைக்கு வந்து அந்த வேல்யூ 100. அதாவது ஒரு கோழி முட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து 6 கிராம் புரத சத்து இருக்கு. ஒரு முட்டை சாப்பிடும்போது நம்ம உடம்புல அந்த 6 கிராம் புரத சத்து முழுமையா உபயோகப்படுத்தப்படும். ஆனா இதே வந்து நம்ம மீன் சாப்பிடும்போது அதுல இருக்கிற புரத சத்துல 80% தான் நம்ம உடம்புல வந்து யூட்டிலைஸ் ஆகும். அதே வந்து நீங்க சிக்கனோ மட்டனோ சாப்பிடும்போது ஒரு 75-80% வந்து யூஸ் ஆகும். இந்த பயிறு வகைகள், பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 70-75% வரைக்கும் அதுல இருக்கிற புரத சத்து நம்ம உடம்புல யூட்டிலைஸ் ஆகும். அரிசி, கோதுமை இது மாதிரியான தானியங்களுக்கு பாத்தீங்கன்னா 60-65% தான். ஒரு கோழி முட்டையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 கிராம் புரத சத்து இருக்கு, 6 கிராம் கொழுப்பு சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம வைட்டமின் ஏ, பி, வைட்டமின் இ, அதுக்கப்புறமா ஜிங்க், செலீனியம், கால்சியம், மெக்னீசியம் இது மாதிரி பல்வேறு வகையான தாதுப்புகள் முட்டையில நிறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முட்டையில கோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான புரத சத்து இருக்கு. அது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு புரத சத்து. பிரெக்னன்சி சமயத்துல டெய்லி வந்து அம்மா ஒரு முட்டை சாப்பிடும்போது அம்மாவோட வயித்துல வளர்ற கருவோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஹை குவாலிட்டி புரோட்டீன் கிடைக்கும். அது வந்து அவங்களோட தசைகளோட வளர்ச்சிக்கும் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற கோலின் வந்து குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை வந்து ரொம்பவே ஊக்குவிக்கும். சோ ஒட்டுமொத்தமா குழந்தைங்களோட உடல் வளர்ச்சிக்கும் மூளையோட வளர்ச்சிக்கும் முட்டை வந்து அவசியம். அதனால குழந்தைங்களுக்கு முட்டை கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்ததா குழந்தைங்களுக்கு முட்டை எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐடியலா பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம். 6 மாசம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மற்ற உணவுகள் ஆரம்பிக்கும் போதே முட்டை வந்து தாராளமா கொடுக்கலாம். ஆனா என்னோட ஒப்பீனியன், 6 மாசத்துல இருந்து 7 மாசம் வரைக்கும் நீங்க தானியங்கள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்து பழக்கப்படுத்திட்டு 7வது மாசத்துல இருந்து முட்டையை வந்து கொடுக்கலாம். நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் முட்டை கொடுக்க கூடாது, 1 வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது மாதிரி லேட்டா ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து எக் அலர்ஜி வர்றதுக்கான ரிஸ்க் கூட அதிகமாகும். சோ நீங்க வந்து சீக்கிரமா முட்டை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல எக் அலர்ஜி வராம இருக்கும். உங்க ஃபேமிலியில ஏற்கனவே யாருக்காச்சும் எக் அலர்ஜி இருந்துச்சுன்னா கூட உங்க குழந்தைக்கு 7 மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முட்டை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல எக் அலர்ஜி வராம இருக்கும். முட்டைக்கு மட்டும் கிடையாது, எந்த உணவுப் பொருளும் நீங்க சீக்கிரமா ஆரம்பிக்கும் போது அந்த உணவுக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அடுத்ததா முட்டையை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு ஆரம்பத்துல முட்டையோட மஞ்சக்கரு மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வெள்ளக்கரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனாலனா முட்டைக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து முட்டையோட வெள்ளக்கருவில தான் இருக்கு, மஞ்சக்கருவில கிடையாது. அதனால வந்து ஆரம்பத்துல வந்து மஞ்சக்கரு கொடுத்துட்டு அது செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வெள்ளக்கரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. ஆனா சமீபத்துல வந்து நிறைய ஆராய்ச்சிகள்ல அது மாதிரி கிடையாது, ரெண்டு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்க குழந்தைக்கு வந்து முட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது வெள்ளக்கரு மஞ்சக்கரு ரெண்டையும் சேர்த்தே கொடுக்கலாம். ஆரம்பத்துல முட்டையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்க வந்து வேக வச்ச முட்டையை வந்து தாய்ப்பால்லையோ இல்லைன்னா வந்து ஃபார்முலா ஃபீட்லயோ வந்து மிக்ஸ் பண்ணி
நல்லா வந்து கூழ் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து வயசு கூட கூட, அதாவது 8 மாசம் 9 மாசம் அது மாதிரி ஆகும்போது நீங்க வந்து முட்டையை வந்து பொடி மாசு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழந்தை வந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் ஆம்லெட் மாதிரி கூட செஞ்சு அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுட்டு பிளேட்ல கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒன்னு ஒன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் முட்டையை வந்து பச்சையாவோ இல்லைன்னா வந்து ஹாஃப் பாயில்லையோ வந்து செஞ்சு கொடுக்க கூடாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் வந்து முட்டையை வந்து சாப்பிட மாட்டாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து முட்டையோட அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. சில பேருக்கு வந்து வேக வச்ச முட்டை பிடிக்காது, அதே வந்து ஆம்லெட்டாவோ இல்லைன்னா வந்து பொடி மசாலாவோ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து வேக வச்ச முட்டை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. உங்க குழந்தைக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களோட வயசு கூட கூட, உதாரணத்துக்கு இப்போ 4 வயசு 5 வயசு ஆகுது அப்படின்னா நீங்க வந்து முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல வெஜிடபிள்ஸ் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி கட் பண்ணி வெஜிடபிள் ஆம்லெட் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அதை சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு முட்டையோட சத்தும் கிடைக்கும், வெஜிடபிள்ஸோட சத்தும் கிடைக்கும். ஸோ சுருக்கமா சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு 7 மாசத்துக்கு அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிங்க. உங்க குழந்தைக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்குதோ அந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு கொடுங்க. முட்டையை வந்து முத முத கொடுக்கும்போது முட்டையினால குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுதா அப்படின்றத வந்து கண்டிப்பா ஒரு ஒரு பேரண்ட்டும் நோட் பண்ணணும். முட்டையை கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து தோல்ல வந்து ரேஷஸ் மாதிரி வந்து செவந்து போயிட்டு ஏதாச்சும் வருதான்னு பார்க்கணும். ஸ்கின்னு வந்து அரிப்பு இருக்கு இல்லைன்னா வந்து கண்ணு உதடு எல்லாம் வந்து வீக்கமாகுது அப்படின்னா முட்டையோட அலர்ஜி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சில சமயம் வந்து குழந்தைங்களை வந்து முட்டை சாப்பிட்டோன்னே வாமிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும், வயிறு வலி ரொம்ப இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்னு வந்து முட்டை ஒத்துக்காம முட்டையோட அலர்ஜியாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்காம கூட அதை வாமிட் பண்ணுவாங்க. ஸோ முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு வந்து உடம்பு ஃபுல்லா தடிச்சிட்டு அரிப்பு இருக்கு, கண்ணு உதடு வீக்கா இருக்கு அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் எக் அலர்ஜியா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம வெறுமனே வந்து வாந்தி இருக்கு, பேதி இருக்கு, இல்ல வயிறு வலி இருக்கு அப்படின்னா அது வந்து முட்டையோட அலர்ஜியாவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து முட்டை பிடிக்காம கூட போகலாம். ஸோ உங்க குழந்தைக்கு முட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க பக்கத்துல இருக்கிற பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்க. சிவியரான ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் வந்து நீங்க முட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கால் முட்டை மட்டும் கொடுத்து பாருங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வரலை அப்படின்னா அப்புறமாயிட்டு வந்து அது அரை முட்டை ஆக்கிட்டு முக்கால் முட்டை ஒரு முட்டை அப்படின்னு சொல்லி அளவு கூட்டி கூட்டி கொடுத்து பாருங்க. உங்க குழந்தைக்கு வந்து அது செட் ஆயிடும். ஒரு தடவை கொடுத்து பார்த்துட்டு குழந்தைக்கு வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளீட்டா அதை நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை பக்கத்துல இருக்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பி கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்ததா ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை கொடுக்கலாம்னு பார்க்கலாம். அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் புரத சத்து தேவை அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால்ல இருந்தே அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடைச்சிரும். 6 மாசத்துக்கு அப்புறமா 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட உடல் எடையில 1.5 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு 10 மாசம் குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா 8 கிலோ இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 கிராம் புரோட்டீன் தேவைப்படும். 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 15 கிராம் புரோட்டீன் வேணும். 3 வயசுல இருந்து 6 வயசு இருக்கிறவங்களுக்கு 20 கிராம், 7 வயசுல இருந்து 10 வயசு இருக்கிறவங்களுக்கு 30 கிராம் வேணும். 10 வயசுக்கு மேல 15 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 40 கிராமும், 16 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 50 கிராம் புரத சத்து தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு முட்டையில 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தாராளமா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு 8 கிலோ இருக்கிற 10 மாசம் குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 கிராம் புரோட்டீன் வேணும். ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு முட்டை கொடுக்கும்போது 6 கிராம் புரோட்டீன் முட்டையில இருந்தே கிடைச்சிரும். மிச்ச 6 கிராம நீங்க மற்ற உணவுகள்ல இருந்து கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான புரத சத்து ப்ராப்பரா கிடைச்சா மட்டும்தான் குழந்தைங்களோட உடல் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அவங்களோட உடல் எடை அதிகமாகறதுக்கும் சரி, தசைகள் வந்து வலிமையா ஆகிறதுக்கும் புரத சத்து ரொம்பவே அவசியம். 1 வயசுக்கு மேலலாம் பாத்தீங்கன்னா தாராளமா வந்து டெய்லி ஒரு முட்டை கொடுக்கலாம். அதனால வந்து குழந்தைங்களுக்கு புரோட்டீன் வந்து ஓவர் டோஸ் ஆகவே ஆகாது. என்ன சொல்ல போனா 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டை கூட கொடுக்கலாம். சோ நீங்க 7 மாசத்துக்கு அப்புறம் முட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல ஒரு 1/2 முட்டை கொடுங்க. குழந்தை வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து செட் ஆகுதா, அலர்ஜி ஏதாச்சும் இருக்குதான்றதை செக் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து 1 முட்டையா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெய்லியும் வந்து 1 முட்டை தாராளமா கொடுக்கலாம். அதனால வந்து குழந்தைங்களுக்கு புரோட்டீன் ஓவர் டோஸ் வந்து ஆகவே ஆகாது. அது மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா டெய்லி முட்டை கொடுக்கறதுனால குழந்தைங்களோட உடம்பு சூடாயிடாதா அப்படின்றதான். எந்த வேலை செய்யணும்னாலும் நமக்கு வந்து எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்துதான் கிடைக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம சாப்பிட்ற உணவை செரிக்க வைக்கிறதுக்கும் எனர்ஜி தேவை. ஒரு ஒரு வகையான உணவுகளை வந்து செரிக்கிறதுக்கும் நம்ம உடம்பு வந்து
எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை வந்து செரிக்க வைக்கும். இந்த புரத சத்து செரிக்கிறதுக்கு மட்டும் கூடுதலான எனர்ஜி தேவைப்படும். ஸோ நீங்கள் முட்டை மாதிரியான புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்பு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம உடம்பு கொஞ்சம் சூடாகும். அதனால தான் வந்து முட்டை சூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறது. ஆனால் அப்படி சூடாகிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. என்ன சொல்ல போனால் உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி முட்டை கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால டெய்லி முட்டை கொடுக்கறதுனால உங்கள் குழந்தையோட உடம்பு சூடாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட தண்ணி நிறையா கொடுங்க. காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து தினமும் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. சூடு அதிகமாகாமல் பார்த்துக்கும். அதுக்காக நீங்கள் வந்து முட்டை கொடுக்கறத நிறுத்த வேண்டாம். ஏன்னா டெய்லி முட்டை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்ததா எந்த முட்டை சிறந்தது அப்படின்றத பார்க்கலாம். கோழி முட்டையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, வெள்ளை முட்டை இருக்குது, அதுவும் இல்லாமல் காடை முட்டை, வாத்து முட்டை, அது மாதிரி நிறைய முட்டைகள் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எந்த முட்டை வேணாலும் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே எந்த முட்டை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொது மருத்துவம் சம்மந்தப்பட்ட சேனலில் வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை சிறந்தது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல அப்படின்னா வெள்ளை முட்டையை கூட கொடுக்கலாம். அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் குழந்தைக்கு எந்த முட்டை பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. கடைசியாக எக் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடும்போது என்னென்ன விஷயங்களை வந்து கவனத்தில் வச்சுக்கணும்னு பார்க்கலாம். ஒரு சில தடுப்பூசியில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட ப்ரோட்டீன் வந்து கலந்துருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சினில் வந்து கொஞ்சமாக எக் ப்ரோட்டீனோட ட்ரேசஸ் இருந்துச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா வேக்சின்லேயுமே வந்து எக் ப்ரோட்டீன் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து எம்எம்ஆர் வேக்சின் சேஃபாக கொடுக்கலாம். அடுத்ததா ஃப்ளூ வேக்சின். ஃப்ளூ வேக்சின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட ப்ரோட்டீன் வந்து கொஞ்சமாக கலந்துருக்கும். ரெக்கமெண்டேஷன் படி உங்கள் குழந்தைக்கு வந்து சிவியர் எக் அலர்ஜி இல்லை, அதாவது முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் கண் உதடெல்லாம் நல்லா வீங்கி போய் மூச்சு விட சிரமப்படுற அளவுக்கு சிவியரான எக் அலர்ஜி இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து ஃப்ளூ வேக்சின் போடலாம். இன்கேஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு சிவியர் எக் அலர்ஜி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட மேற்பார்வையில் ஃப்ளூ வேக்சின் அவசியம் இருந்துச்சு அப்படின்னா போடலாம். பட் அட் த சேம் டைம் உங்கள் குழந்தைக்கு ஆல்ரெடி ஃப்ளூ வேக்சின் போட்டப்ப ஏதாச்சும் சிவியர் அலர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வருஷம் வந்து அந்த ஃப்ளூ வேக்சின் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக எல்லோ ஃபீவர் வேக்சின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனால் வந்து எல்லோ ஃபீவர் வேக்சின் நம்ம ஊரில் வந்து காமனாக எல்லாருக்கும் போடுறது கிடையாது. வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் போடணும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து வேக்சின் போடும்போது டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கறது அவங்களோட உடல் வளர்ச்சிக்கும் சரி மூளை வளர்ச்சிக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு முட்டை கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து கொடுக்கலான்னு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 7 மாதத்துலேருந்து உங்கள் குழந்தைக்கு முட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையும் சேர்த்து கொடுங்க. உங்கள் குழந்தை முட்டையை வந்து நீங்கள் எப்படி கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது காலை நேரத்தில் கொடுக்கணும். இந்த அறிகுறிகள் ஏதாச்சும் ஏற்படுதான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு முட்டை கொடுக்கலாம். முட்டை சாப்பிட்றதுனால உடம்பு சூடாகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குளிர்ச்சியான மற்ற உணவுகளை வந்து நீங்கள் அது கூட சேர்த்து கொடுங்க. பட் கண்டிப்பாக முட்டை கொடுக்கணும். நாட்டுக்கோழி முட்டை சிறந்தது. சப்போஸ் அது கிடைக்கலனாலும் வெள்ளை முட்டை தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு எக் அலர்ஜி இருக்குது அப்படின்னா எம்எம்ஆர் வேக்சின் சேஃபாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஃப்ளூ வேக்சினோ எல்லோ ஃபீவர் வேக்சினோ போடும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போடணும். இந்த வீடியோவில் முட்டை சம்மந்தமாக பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.